ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் பார்க்க ரிவ்யூ ஹேங்கர். இது தாய்லாந்து மூவி, 2023 ரிலீஸ் ஆன படம். படத்தோட உள்ள என்னன்னா, நம்ம ஹீரோயின் வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வீட்டில் குக்கிங்காக இருக்காங்க. குக்கிங்னா அவங்களே ஹோட்டல் வச்சுன்னு நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க அப்பாவை நடத்துறது, அதுக்கப்புறம் இவங்க தான் எல்லாமே மெயின் ஆகிடுறாங்க. அதுமாதிரி நார்மலாக போயிருக்கிற டைம், அதுக்கப்புறம் ஒரு டைமில் ஒரு அவங்களுக்கு செழிச்சு போகுது. என்னடா வாழ்க்கை, நம்ம இவ்வளோ இதை முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம், நெக்ஸ்ட்டு வேறு லெவலுக்கு போக முடியாண்டு ஒரு டென்ஷன். அப்படியே கொஞ்சம் நார்மலாக அந்த குக்கிங், அவங்க போகிற சமையல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு எல்லாமே அந்த ஹோட்டல்லே வந்து சாப்பிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு செழிச்சு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து யோசிக்கிற டைமு, ஒருத்தர் வராரு ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஒருத்தர் வந்து அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டு ஒரே வாயில் டேஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு ஒரு கார்டு, விஸ்லிம் கார்டை கொடுத்துட்டு, நீங்கள் கண்டிப்பாக என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுற குக்கிங் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் இவங்க என்னடா ஏதோ கொடுத்துட்டு போகிறாங்கன்னு, அதுக்கப்புறம் சரிண்டு என்ன தான் பண்ணலான்னு பார்க்கலான்ட்டு அவங்க சரிண்டு அந்த கார்டு வாங்கி ஃபோன் பண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லாமே பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் அந்த குக்கிங் அந்த இதில் வந்து ஆர்டர் பண்ணி சில விஷயங்கள்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், இவர் குக்கிங் பண்ண அவ்வளோ இதுவாக இருக்கும் அப்படி அப்படின்ற ஒரு அவங்க ஹீரோயின் போகிற ஒரு போசலே ஒரு பதட்டமாக ஆகிடும். என்னடா இவ்வளோ பெரிய இடத்த வந்து இது ஆகிடுமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த 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 யோசிக்கிற விஷயங்கள்லாம் நடிப்பில் அவங்க ஹீரோயினுடைய ஆக்டிங்லாம் பயங்கரமாக அது உள்ளே போக சொல்ல அந்த ஸ்க்ரீன் எல்லாம் காமிச்சு, ஒரு கிச்சன் ரூமு, அந்த ஒரு அந்த ஹோட்டலை அந்த பெரிய இந்த ஹோட்டலாக காமிச்சு சூப்பராக காமிச்சிருக்காங்க. படம் வந்து அவ்வளோ ஸ்க்ரீன் பிளேயோடு அவங்களுக்கு கொடுக்குற எஃபர்ட் வந்து அவ்வளோ ஆக்டிங்லாம் செமையாக இருக்குது. ஹீரோயினோட ஆக்டிங் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கே வந்து. இது கிளைமேக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கதை சொன்னால் ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் படம் பாருங்கள். அவ்வளோ ஆங்கர் அவ்வளோ சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வந்து ஸ்க்ரீன் பிளே தான் மெயினாக இருக்குது. ஏன்னா நம்ம உள்ளே போயிட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சில ஃபீலிங்லாம் வருது அந்த படம் பார்க்க சொல்லுவோம். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏற்கனவே நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம், அது அணுன்ற ஒரு படம் பார்த்துருக்கோம். அந்த அந்த படத்துலேருந்து அந்த படத்தில் எப்படி ஸ்க்ரீன் பிளேவோட போகிற விஷயம்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ இதுவாக இருந்தோமோ அதே மாதிரி தான் அந்த படத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். ஹீரோயினோட ஆக்டிங்கும் சரி, அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக்கு, அதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பிளேயர்லாம் அதுதான் மெயினாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். இன்னும் ஒன்று, அங்கே ஒரு சின்ன ஒரு 2-3 சீனை வச்சு கொஞ்சம் படத்தை வந்து ஃபேமிலியோடு பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டுக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, 2 சீன் அதை கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்கன்னா ஃபேமிலியோடய பார்க்க வேண்டிய படமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக பிடிக்கும், பாருங்கள், தனித்தனியாகவே பாருங்கள். ஓகே.